Hey guys, welcome back to my channel. So, in this video, you can see display display an amazing WhatsApp status video. How to edit VN app. So, VN app is a full tutorial. You can comment on it. Full tutorial. So, in this video, you can like your friends share the video. Subscribe to the Telegram group. உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா பிளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பாரில் விஎன் வீடியோ எடிட்டர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து வந்துடும். ஸோ அந்த ஆப்க்குள்ளே போயிட்டு அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோலாம் எடிட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டாப் பாரில் உங்களுக்கு வந்து ஒரிஜினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எடிட் பண்ணக்கூடிய ரேஷோ பார்த்தீங்கன்னா 9:16. ஸோ அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டர் ஜம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி வந்து மூவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அடுத்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வந்து ஜிட்டர் டவுன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே டபுள் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு ஜிட்டர் டவுன்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக நாம் சொன்ன மாதிரி எஃபெக்ட் வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகெயின் வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோட அவுட்லைன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த இமேஜை வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ வீடியோட அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நடுவில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பக்கத்தில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் 1 இல்லைனா 2 இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு 1 & 2 இந்த ரெண்டு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஸோ இந்த பெயிண்ட் 1 பெயிண்ட் 2 ரெண்டு எஃபெக்ட்டுமே வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபோட்டோட ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக்ரவுண்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும், ஸோ நீங்கள் வந்து 30 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வீடியோவை எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் டு ஆல்பம்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நாம இப்போ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் ஆகும். ஸோ ப்ராசஸ் ஆகி இந்த வீடியோ வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ இதை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த வீடியோவே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த ஸோ அகைன் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோவை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த டெம்ப்ளேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த கார்னரை வச்சு இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ இழுத்து கரெக்டாக வந்து ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து அந்த ஆப்ஷனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணாத வீடியோ இருக்கும், ஸோ அது மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அகைன் வந்து ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக்கப்புறம் டிஃபால்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே இருக்கும், ஸோ உங்களுக்கு எந்த சாங் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு வந்து ஆட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிக் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் டெம்ப்ளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ்க்கான வீடியோவை நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா பர்த்டே பிஎன்ஜி டெக்ஸ்ட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லவ் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா லவ் டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.